عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு, அவனுடைய தூதர் காட்டித்தந்த, இமாம் பெருமக்கள் வகுத்து தந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு ரமலானினுடைய பெரும்பகுதியை கடந்துவிட்டு இன்னும் சில நாட்கள் என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 25 நோன்புகள் முடிந்துவிட்டது, 26 தராவீக முடிந்துவிட்டது. நாளைய தினம் இந்த இடத்தில் எல்லோருக்கும் இடம் கிடைக்குமா என்று தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் நாளைக்கு என்ன செய்யும், வருவாங்க. இந்த சக்கரை சாக்க தூக்கிட்டு வருவாங்கன்னா விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் இருக்கிறதுல நல்ல, அதான பெருசு, 100 கிலோ அப்படிங்கிறது அதான். மற்ற எதுவும் போட மாட்டாங்க, சக்கரை மட்டும் தான் 100 கிலோ பாக்கெட் வரும். அவ என்ன செய்வாங்க, நாளைக்கு வர்றப்ப சக்கரை சாக்க எட்டு வந்துடும். எதுக்கு, ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த நன்மையை அள்ளிட்டு போற மாதிரி. அப்படித்தானங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கபூல் செய்யட்டும். ஆனா அது நல்ல எண்ணம் இல்ல. அவங்க என்ன நல்ல எண்ணம் தான், நல்ல எண்ணம்னா அல்லாஹ் மேல ஒரு நல்ல எண்ணம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அது மட்டும் போதாது, அது மட்டும் என்ன செய்யாது, போதாது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாளைய தினம் ஒரு பெரிய கூட்டம் வர காத்திருக்குது. இன்னைக்கு ஓரளவுக்கு ரிஹல்ஸ் பார்த்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எங்க உட்காரலாம், எங்க ஃபேன் காத்துலாம் வருன்னு சில ஆளுங்க வந்துட்டு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அந்த லைலத்துல கதிரோடைய பாக்கியத்தை தந்தல் புரிவானா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க, வந்தவங்க ஏமாற்றம் அடைஞ்சு போயிடக்கூடாது. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும், அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஹைர், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திதான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்து குறித்து பேசுகின்ற பொழுது, இத்துக்கும் மின் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பிற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கு மிக தோதுவான ஒரு காலம் இந்த காலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தான். அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் நல்ல அமல்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் நேற்று சொன்ன மாதிரி தொழுகை விட்டுவிடக்கூடாது. தொழுகை விட்டு அது அப்படி வெளியில வச்சிருங்க, வெளியில உள்ளவங்க கொடுத்துருங்க. அப்படி இல்ல இல்ல, அங்க ஒரே கதகதன் இருக்கு, அதுக்காக சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தில் அல்லாஹ் சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மைகளை என்ன செஞ்சுக்கோங்க, அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், தொழுகை கவனம் செலுத்துங்க, தொழுகையில கவனம் செலுத்துங்க, ஏழை எளியவர்களை ஆதரிப்பது கவனம் செலுத்துங்க, அதே மாதிரி எல்லா மக்களிடத்திலையும் அன்போடு பழகுவது கவனம் செலுத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் சொர்க்கத்திற்குண்டான காரியம், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல நரகம் எவ்வளவு கடுமையானது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல நரகத்தை பற்றிய சில வர்ணிப்புகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்தாங்க. அதை கேட்கின்ற பொழுது உள்ளம் நடுங்கக்கூடியதாக இருந்தது. அதை கேட்கிறப்பே கல்வி அப்படியே ஆடிடும். நான் நேற்று சொன்னேன், நானு ஒரு அடுப்புல பாத்திரத்தை வைக்கிறோம், அந்த பாத்திரம் சூடானதுக்கு பின்னாடி அதை நேரடியாக தொடுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடையாது. அதை நேரடியாக தொடுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம கையை பொசுக்கிடும், கை என்ன செஞ்சிடும், அது சுட்டுரும். அது கையை சுட்டுருச்சு, சட்டியை கீழே விட்டுட்டோம், அந்த தண்ணி நம்முடைய உடம்பை என்ன செஞ்சிடும், வேதனைப்படுத்திடும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடு தண்ணி இருக்குதே, அது நம்முடைய தோள்களை உரித்து விடும். அப்படித்தானங்க, இந்த தண்ணி பற்றிச்சுனா என்ன செய்யும், தோல் உரிஞ்சு போயிடும். அதை கடந்து போச்சுன்னா சில சமயங்கள்ல அந்த சதை என்ன செய்யும், கொஞ்சம் வெந்து போகும். ஆனா சரி செய்து விடலாம், சரி செஞ்சிடலாம்ல. சுடுதண்ணி பட்டு உடம்புல காயம் ஏற்பட்டு அதை கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு சரி செஞ்சிடலாம். சரி, நெருப்பு பட்டு காயம் ஏற்பட்டுருச்சு, ஓரளவுக்கு சரி செஞ்சிடலாம். ஆனா நரகத்தினுடைய நெருப்போ, நரகத்தினுடைய சுடுதண்ணியோ அப்படிப்பட்ட தன்மையில கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, நாளை மறுமையில் அந்த நரகவாசிகள் தாகம் தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், யா அல்லாஹ் நாங்கள் நிறைய பாவம் செய்து விட்டோம், ஆனாலும் அந்த பாவத்திற்குண்டான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுடைய தொண்டை வறண்டு போய்விட்டது, யா அல்லாஹ் எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரித்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதா அல்லாஹ், எங்களுக்கு தாகம் கடுமையாக இருக்கிறது, இந்த தொண்டை வெடித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம், இதயம் வெடித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் தண்ணீர் தருவான். எப்படிப்பட்ட தண்ணீர் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், அந்த தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும், மின் ஹமீம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள், தங்களுடைய உதட்டிலே வைப்பார்கள், உதடு வெந்து போகும், அந்த உதட்டை கடந்து அந்த தண்ணீர் இறங்குகின்ற பொழுது அவர்களுடைய நாக்கு வெந்து போகும், அந்த நாக்கை கடந்து தண்ணீர் உள்ளே இறங்குகின்ற பொழுது அவர்களுடைய தொண்டை குழிகள் வெந்து போகும், அந்த தொண்டையை கடந்து உள்ளே போகின்ற பொழுது அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல்கள் அனைத்தும் வெந்து போகும். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்தோடு முடிக்கிறான், இந்த வார்த்தையோடு முடிக்கிறான், அவர்கள் குடிக்க ஆரம்பித்த அந்த பகுதியிலிருந்து அவர்களுடைய பித்தட்டு வரை அனைத்தும் வெந்து போய் அப்படியே அந்த தண்ணீர் வெளியிலே வந்துவிடும், அவர்களுடைய தாகத்தை அடக்காது, வேதனையை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அவர்களுடைய தாகத்தை அடக்காது, அவர்களுடைய வேதனையை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாகத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பானங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரின் தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு டம்ளர்ல தண்ணி வாங்கி நம்ம உள்ள பார்க்கிறோம், கொஞ்சம் கலங்களாக இருந்தால் நாம் அந்த தண்ணீரை குடிப்பதில்லை, கொஞ்சம் கலங்களாக இருந்தால் தண்ணீரை ஒதுக்கி வைத்து விடுகிறோம், கொஞ்சம் தூசு மாசுகள் இருந்தால் தண்ணீரை ஒதுக்கி வைத்து விடுகிறோம், கொஞ்சம் அசுத்தம் இருந்தால் தண்ணீரை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆனால் நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் எப்படிப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனத்துல் கல்ப் என்று சொல்லக்கூடிய பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மாஹிய தீனத்துல் கல்ப், தீனத்துல் கல்புனா என்ன யா ரசூலல்லாஹ்ன்னு கேட்கிறப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், அழுத்தமாக சொன்னார்கள், இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தீனத்துல் கல்ப் என்று சொன்னால் பெண்கள் அவர்கள் குழந்தை பேரின் போது வெளியாகக்கூடிய அசுத்தமான இரத்தங்களை எடுத்து அந்த இரத்தங்களோடு உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணின் மூலமாக வரக்கூடிய அந்த சீல்சலங்களையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் நரகவாசிகளுடைய தண்ணீர், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, அவர்கள் குடிக்கக்கூடிய பானம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த தண்ணியை பத்தி மட்டுமே ஹதீஸ்கள் அவ்வளோ இருக்கு, நரகத்தில் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்ணீரின் தன்மைகளை பற்றி மட்டுமே நிறைய ஹதீஸ்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? கடுமையான சூடாக இருக்கும். அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? நஜிசாக அந்த தண்ணீர் இருக்கும். பெண்களுடைய மாதாவிடாய் காலத்தில் வரக்கூடிய, பிரசவ தீட்டின் போது வரக்கூடிய அந்த அசுத்த இரத்தங்களும், மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த சீல் தலங்களையும் சேர்த்தவர்களுக்கு கொடுக்கப்படும் கடுமையான நாற்றம் பிடித்த தண்ணீராக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தான். அடுத்து வேறொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் தாகம் என்று தகித்து கொண்டே அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கசப்பான ஒரு செடியாக அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் அறியப்பட்ட கள்ளிச்செடி, அந்த கள்ளிச்செடி இருக்கிறது ரொம்ப கசப்பு, அந்த சமூகத்தில் அறியப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவெல்லாம் என்ன கசப்பு, இதைவிட பல்லாயிரக்கணக்கான மடங்கு கடுமையான கசப்பு கூடிய அந்த பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தண்ணீரிலே அங்குமிங்கும் முள் இருக்கும், அந்த தண்ணீர்ல அங்குமிங்கும் என்ன இருக்கும், சப்பாத்தி கல்லியில முள் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி முள் இருக்கும், நிறைய முட்கள் இருக்கும், அந்த முட்களோடு சேர்த்து அவனிடத்தில் குடிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற பொழுது அவன் வாங்கி பார்ப்பான், நாத்தம் தாங்க முடியாது, அதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை பார்த்துட்டு மனசு ஒவ்வாது, ஆனாலும் தாகம் அடங்கியாகணுமே, அந்த தாகத்தை அடக்கி ஆகணுமே, வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூக்க பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அவன் ஊற்றினால் அந்த தண்ணீர் அவனுடைய குடலையெல்லாம்
எல்லாம் கொதிக்க செய்துவிடும், அந்த குடலை எல்லாம் கருக செய்துவிடும், அந்த குடலை கடந்து அவனுடைய பித்தத்தின் வழியாக வெளியிலே வந்து விழுந்துவிடும், குடித்தது குடித்ததை போல இருக்கும், ஒரு சொட்டு கூட அவனுடைய உடம்பிலே ஒட்டாது, அப்படியே எல்லாவற்றையும் கிழித்துக் கொண்டு எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு அது வெளியிலே வந்து விழுகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்றாங்க பானம் குறித்து, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு குறித்து குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கும். இல்லல் ஹாத்தியூன், பாதிகள் சாப்பிடக்கூடிய உணவு, மின் ஹிஸ்லீன் பாதிகள் சாப்பிடக்கூடிய உணவு, எவ்வளவு கடுமையான உணவு தெரியுமா, எவ்வளவு மோசமான உணவு தெரியுமா, மனிதர்கள் அந்த அந்த நரகத்திலே வேக வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய சதைகள் எல்லாம் கரித்துண்டுகளாக மாறி கருகி போய் கிடக்கும், அதிலிருந்து துண்டுகள் எடுத்து அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை, நரகம் என்பது சாதாரணமானது அல்ல. நாம நினைக்கிற மாதிரி அது என்ன வெறும் நெருப்பு தானே, அப்படி அல்ல. அது என்ன வெறும் நெருப்பு தானே, அப்படி அல்ல. நார் என்று அரபியில சொல்லுவாங்க நெருப்புக்கு, நரகத்துக்கும் நாருன்னு தான் அல்லாஹ் நிறைய இடத்துல பதிவு செய்கிறான். அது நெருப்பு நிறைய இருப்பதால் சொல்லப்படக்கூடிய ஒரு பொது வார்த்தையை தவிர அது மொத்தமாக வெறும் நெருப்பு மட்டும் இருக்கக்கூடிய இடம் அல்ல. அத்துணை கோர முகங்களும் அங்குதான் காணப்படும், அத்துணை கோர வேதனைகளும் அங்குதான் காணப்படும். நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக கடுமையான வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் அந்த நரகம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு இடங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தம்பிகுல் ஹாஃபில் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபிவழி. கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பூமிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்களாக உழைத்து சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அவர்கள் கோதுமை விவசாயம் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள், அதை விவசாயம் செஞ்சாங்க, எப்படி அறுவடை செய்யுமோ எல்லாம் செஞ்சாங்க. கடைசியாக கோதுமை கைக்கு வந்ததுக்கு பின்னாடி அதை அரைக்கக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். அதை வேக வைப்பதற்காக அந்த முறையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறப்ப, நான் இதை எப்படி வேக வைப்பது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் நரகத்திலிருந்து ஒரு துண்டு நெருப்பை எடுத்து வருகிறேன், அந்த நெருப்பை கொண்டு இதை வேக வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்துக்கு போறாங்க. நரகத்தினுடைய கதவை தட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவலாளி கேட்கிறார், என்ன செய்தி? பூமிக்கு நெருப்பு தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நெருப்பு கிடையாது, பூமிக்கு கொஞ்சம் நெருப்பு தேவைப்படுகிறது, நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? கொஞ்சம் போய் எடுத்துக்கோங்கிறாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை துஃபா, கத்துப்பா, ஆப்பிள் பழம் சைஸ்ல ஒரு சின்ன நெருப்பு கங்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்துட்டு வர்றப்ப அந்த நரகத்தினுடைய காவலாளி சொன்னாங்க, இது ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துவிடும் சொன்னாங்க. ஒட்டுமொத்த உலகங்களையும் அழித்து, ஏழு உலகத்தையும் பூமியை அழிச்சதுன்னு சொன்னாங்க அந்த காவலாளி. அதை தூக்கி போட்டுட்டு ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய அளவு சின்ன ஒரு துண்டை கங்கை, நெருப்பு கங்கை எடுத்து வர்றப்ப அந்த காவலாளி சொன்னாங்க, இது பூமியை அழித்துவிடும். அதை தூக்கி போட்டுட்டு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையின் அளவு ஒரு சிறிய துண்டை, ஒரு சிறிய நெருப்பு கங்கை எடுத்து வருகின்ற போது சொன்னாங்க, ஆதம் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் இதை அழித்து விடும் சொன்னாங்க. அதையும் போட்டுட்டு ஒரு கடுகளவு சின்னோண்டு கொஞ்சோன்னு எடுத்துட்டு வந்தாங்க. சொன்னாங்க மாலிக், அந்த நரகத்தினுடைய காசின், அந்த காவலாளி சொன்னாரு, இது பரவாயில்லை, ஆனாலும் நீங்கள் போகின்ற பொழுது இதை கழுகி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. இதை தண்ணியில ஒரு இடம் என்ன செய்ய அலசி கொண்டுட்டு போங்கன்றாங்க. ஏன்னா இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி அழிக்கக்கூடியது, ஆனால் கொஞ்சம் தண்ணியில கழுவிட்டோம்னா இதனுடைய நெருப்பின் தன்மை கொஞ்சம் குறைந்துவிடும் என்று சொல்லி அந்த நெருப்பு தான் இந்த உலகத்திற்கு வந்தது. அதுதான் இந்த உலகம் முழுவதும் நெருப்பாக சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பை விட 70,000 மடங்கு மிக கடுமையாக நரகத்தின் நெருப்பு இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களை, உலகத்திலே வச்சு மிகப்பெரிய நெருப்பு வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கி போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட நெருப்பு தான், பெரிய நெருப்பு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டது. அந்த வரலாறை பதிவு செய்யக்கூடிய தஃப்ஸீரினுடைய இமாம்கள் சொல்லி தருவாங்க, அது எந்த அளவுக்கு கடுமையா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அது எரியற அந்த நேரத்துல அதற்கு நேர் மேலாக ஒரு பறவை பறந்து சென்றால் அது அப்படியே கருகி கீழே விழுந்துடும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதனுடைய உஷ்ணம் இருந்ததாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. இதே வார்த்தை இருக்கு, சலாசாமியால்
மூணு மைல்கள் கிலோமீட்டர் சாரி 3 மைல் தூரத்துக்கு அதனுடைய நெருப்பினுடைய உஷ்ணம் இருந்தது என்று கிதாபுல பதிவு செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுக்காக நெருப்பு உருவாக்கிட்டாங்க, ஆனா தூக்கி போடுறதுக்கு பக்கத்துல வரலும் போறதுக்கு யாருக்கு முடியல, ஏன்னா அவ்வளவு கடுமையான உஷ்ணம். அப்பதான் மிஞ்சனீர்னு ஒரு கருவி உருவாக்குறாங்க, இந்த பீரங்கி பாத்தீங்களா, அது மாதிரி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களை கட்டி வேகமா அடிச்சு விட்டாங்க, அது உள்ள விழுகிற மாதிரி செட்டப் பண்ணாங்க அந்த காலத்திலேயே. இந்த காலத்துல இந்த தஃப்ஸீர்ல வரக்கூடிய விஷயம் இதெல்லாம் எழுதிட்டு சுயூத்தி ரஹ்மத்துல்லா அலைஹி இந்த விஷயத்த எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே சொல்றாங்க, இந்த நெருப்பு என்பது நரகத்தை கவனித்து பார்க்கின்ற தூசுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, நரகத்தை கவனிக்கிறப்ப இந்த நெருப்பு என்னங்க, ரொம்ப 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 சாதாரண நெருப்பு, இதை விட 1000 கணக்கான மடங்கு நரகத்தின் நெருப்பு கடுமையாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம யோசிச்சு பார்க்கணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் நேற்று சொன்ன மாதிரி இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி ஆகலா, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி ஆகலா, நரகத்தை தாங்குவதற்குண்டான ஆற்றல் எனக்கு கிடையாது, சொர்க்கத்தை கேட்பதற்கு உண்டான உரிமையும் எனக்கு இல்லை, அமலும் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம சொர்க்கத்திற்குண்டான அமல் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. இருக்கா நம்மள்கிட்ட, நம்ம 2 ரக்காத்து அல்லாஹ்ட்ட கபூல் செய்யப்படுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி மான் நம்ம தொழுகிறோமா, நம்முடைய எந்த அமலிலேயும் முழுமையான இஹ்லாஸ் இல்லை என்பதுதான் யதார்த்தம், அதான் யதார்த்தம். நான் தொழுகிறேன், இந்த ரமலான் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 26 நாள், இந்த 26 நாள்ல கிட்டத்தட்ட நான் எத்தனை ரக்காத் தொழுதிருக்கிறேன், தராவிக மட்டும் எத்தனை ரக்காத்து, 520 ரக்காத்து நான் தொழுதுட்டேன், 520 ரக்காத்து தொழுதுட்டேன். இந்த 520ல் 1 ரக்காத்து அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டா கூட எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும், ஆனா அந்த 1 ரக்காத்து கபூல் ஆகிற மாதிரி நான் தொழுதுருக்கணாங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. 1 ரக்காத்து அல்லாஹ் நினைச்சு எத்தனையோ தடவை நம்ம என்ன செய்யறோம், நம்ம எத்தனையோ அமல்களை செய்யறோம், அந்த அமல்கள்ல எந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு தெரியலையே, ஏன்னா இந்த கல்பு சரியில்லையே, இந்த கல்பு சரியில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நல்ல கல்புல இருந்து செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும். இன்னைக்கு 2 இடத்துல அல்லாஹ் கல்ப பத்தி பேசுறான், 2 இடத்துல கது அஃபலஹ மன் தஸக்கா, இன்னொரு இடத்துல கது அஃபலஹ மன் ஸக்காஹா, யாரு கல்பை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஆனா என் கல்பு சரியில்லையே, நான் என்ன தொழுது என்ன பண்றது, நான் என்ன தர்மம் செஞ்சு என்ன பண்றது, நான் எவ்வளவு குர்ஆன் ஓது என்ன பண்றது, நான் என்ன அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம், இந்த கல்புல அவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொன்னா, இந்த கல்புல அவ்வளோ அசுத்தம் இருக்குதுன்னு சொன்னா, இந்த கல்புல அவ்வளோ ஆபாச சிந்தனைகள் இருக்குன்னு சொன்னா, இந்த கல்புல அடுத்தவங்களை பத்தி மோசமான எண்ணம் இருக்குன்னு சொன்னோம்னா, எந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அழுக்கோடு கொடுக்கப்படக்கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துவாச்சினும், என்ன துவாச்சினும், யா அல்லாஹ் என்னுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தி அருள் புரிவாயா, என்னுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தி அருள் புரிவாயா, பரிசுத்தமான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்தல் புரிவாயாக, எங்களுடைய அமல்களை நாங்கள் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஏன்னா இஹ்லாஸா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஹ்லாஸா நம்முடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தின் நெருப்பை அணைத்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்லாஸோடு கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் சரியாக சொல்லுவதாக இருந்தால் 4-5 நாள் தான் இருக்குது, இந்த குறைந்த நாட்களை இன்ஷா அல்லாஹ் அமல்கள் செய்வோமா, இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸா அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் என்ன செய்யுங்க இன்ஷா, நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு நிறைய கேட்க சொன்னாங்க, பாவ மன்னிப்பு நிறைய கேட்க சொன்னாங்க. இந்த நாட்கள்ல அதிகமா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்ட ரஹ்மத்தை கேட்கணும், அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்கணும், அல்லாட்ட கேட்கறதுல நிராசை அடையக்கூடாது, அல்லாட்ட கேட்கறதுல என்ன செய்யக்கூடாது, நிராசை. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், நானு காஃபிர்கள் தான் நிராசை ஆகுவாங்க, காஃபிர்கள் தான் யாரு நிராசை ஆவாங்க, நம்ம நிராசை அடையக்கூட தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம். ஒரு பக்கம் என் வாழ்வில் என்னை கட்டுப்படுத்த முடியாத பாவங்கள் நிகழ்ந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ரப்பின் விசாலமான ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைப்போம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக, நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக, அல்லாஹ் நம்முடைய பாவங்களின் மீது ஒரு கோடிட்டு அவைகளை அழித்து நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ எல்லோருடைய உள்ளங்களிலேயும் அல்லாஹ் இஹ்லாஸை தருவானாக. ஆமீன். ஆஹ் 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 ஆஹ்